அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி வமன் தபியஹும் பிஹசானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வாரத்தில் இரு தினங்கள் சுபனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அடியாருடைய பாவங்கள் விசேஷமாக மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாம் முற்பட வேண்டும். அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னத்தி யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ், திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகளில் சுபனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஃபயுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, அந்த தருணத்திலே அல்லாஹுக்கு இணை வைக்காதே ஒவ்வொரு அடியாருடைய பாவங்களும் விசேஷமாக மன்னிக்கப்படுகிறது. இல்லா ருஜுலன் கானத்து பைனஹு ஒ பைன அஹிஹி ஷஹனா, எந்த ஒரு மனிதனுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் மத்தியிலே மனக்கசப்பு ஏற்படுகின்றதோ அந்த ஒரு மனிதனை தவிர. ஃபயுகாலு அந்திரு ஹாதீனி ஹத்தா இஸ்தலிஹா, அவர்களுக்கு கூறப்படும், அதாவது மலக்குமார்களுக்கு கூறப்படும், அவர்கள் இருவர்களையும் விட்டு வையுங்கள், அவர்கள் இணக்கமாகின்றவரை என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எனவே நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு, பொறாமை, வஞ்சகம், குரோதம், இது போன்ற கொடிய அந்த குணங்களிலிருந்து நாம் நீங்கி அல்லாஹின் மகத்தான அந்த நற்கூலியை, மகத்தான அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அத்தகைய நர்பாக்கியமன்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.